காற்றின் முகவரியில் கடவுளை காணலாம். இறைவனை நோக்கி இனிய உலா. தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கீழக்குறுக்கை எனும் கிராமத்தில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஆலயம் ஒன்று உள்ளது. அந்த ஆலயம்தான் புஷ்பவல்லி சமேத பிரம்மஞானபுரீஸ்வரர் ஆலயமாகும். இங்குள்ள தீர்த்தம் சந்திர புஷ்கரணி தீர்த்தமாகும். இந்த ஆலயம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவிலாகும். இத்தலத்தில் உள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். சிவனுக்கும் அம்மனுக்கும் எதிரில் உள்ள இரண்டு நந்தியும் ஒரே மண்டபத்தில் அமைந்திருப்பது இவ்வாலயத்தின் சிறப்பு. சொல்வளமும் மக்கள் செல்வாக்கும் பெற்றவர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். கம்பீரமான தோற்றம் கொண்டிருப்பர், மனோதிடம் பெற்றிருப்பர். கோபம் இவர்களின் இயல்பாக இருந்தாலும் தேவையான விஷயங்களில் நிதானத்தையும் கடைபிடிப்பர். மனைவியின் பேச்சுக்கு மதிப்பளிப்பர். இவை யாவும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணமாகும். கோயில் பிரகாரத்தில் விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகன், மனைவியுடன் அதிகாரநந்தி, இரட்டை பைரவர், சூரியன், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்கை, அர்த்தநாரீஸ்வரர் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன. இக்கோயிலுக்கு அருகில் பட்டீஸ்வரம், துர்கை, தாராசுரம் கோயில்கள் உள்ளன. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர். கல்வியில் சிறக்க, திருமணத் தடை நீங்க, மூளை வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை வளர இங்கு பிரார்த்தனை செய்யப்படுகிறது. முந்திரி பருப்பு, நிலக்கடலை இரண்டையும் கலந்து மாலையாக கட்டி வெளிமண்டபத்தில் உள்ள இரட்டை நந்திக்கு அணிவித்து பிரார்த்தனை செய்தால் நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஐதீகம். கோயில் மிகவும் சிதிலமடைந்துள்ளது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சேர்ந்து நம்மை வாழ வைக்கும் இறைவனின் இத்தலத்திற்கு திருப்பணி செய்வது அவசியம். பிரம்மனுக்கு அவிட்ட நட்சத்திர தினத்தில் ஞானம் கிடைத்ததால் இத்தலம் அவிட்டம் நட்சத்திரத்திற்கு உரிய ஸ்தலமானது. எனவேதான் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடிக்கடியோ தங்கள் பிறந்த நட்சத்திர நாளிலோ ஆவணி அவிட்டத்தன்றோ இங்கு வந்து அடிப்பிரதட்சணம் செய்து வழிபாடு செய்தால் தலையெழுத்தே மாறிவிடும் என்பது ஐதீகம். குழந்தைகளின் கல்வியறிவு, வியாபார விருத்தி, மன உளைச்சல் நீங்க தோஷங்கள் நிவர்த்தியாக இங்கு வழிபாடு செய்வது சிறப்பு. கைரேகை போல காலுக்கும் ரேகை உண்டு. இந்த கால் ரேகை இத்தலத்தில் படும்படி அவிட்ட நட்சத்திர நாளில் அடிப்பிரதட்சணம் செய்வது மிகவும் சிறப்பு. 3ம் குலோத்துங்க சோழன் காலத்தில் இக்கோயில் கட்டப்பட்டுள்ளது. கோரக்க சித்தர் சிவாலய யாத்திரை சென்றபோது இத்தலத்திற்கு வந்தார். ஒரு மண்டபத்தில் தங்கினார். அங்கு ஏற்கனவே பல பக்தர்கள் தங்கியிருந்தனர். அசதியில் நன்றாக உறங்கிவிட்டார். நள்ளிரவில் திடீரென விழிப்பு தட்டவே கோரக்கருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தன்னருகில் ஒரு பெண் படுத்திருப்பதையும் அவளது சேலை தலைப்பு தன்மேல் கிடப்பதையும் கண்டு மிகவும் வருந்தினார். இதற்கு பிராயச்சித்தமாக தன் இரு கைகளையும் வெட்டிவிட்டார். பின்னர் அந்த மடத்திலேயே சில காலம் தங்கி அங்குள்ள சந்திர புஷ்கரணியில் நீராடி வெட்டுப்பட்ட கைகளால் தாளம் போட்டு ஞானபுரீஸ்வரரையும் புஷ்பவல்லியையும் வணங்கி வந்தார். கோரக்கரின் பக்தியில் மகிழ்ந்தார் சிவபெருமான். சிவபெருமானின் அருளால் சித்தருக்கு மீண்டும் கை கிடைத்தது. கோரக்கரின் கை வெட்டுப்பட்ட தலம் என்பதால் இவ்வூருக்கு கோரக்கை எனவும், தனது குறுகிய கைகளால் பூஜை செய்ததால் குறுக்கை எனவும் வழங்கப்பட்டு தற்போது கொறுக்கை என்று மாறிவிட்டது. பிரம்மனிடம் இருந்த வேத திரட்டுக்களை மது கைடபர் அசுரர்கள் கடலுக்கடியில் ஒலித்து வைத்தனர். இதை மகாவிஷ்ணு மீட்டுக் கொடுத்தார். இருந்தாலும் பிரம்மனால் முன்பு போல் இயல்பாக படைப்பு தொழிலை செய்ய முடியவில்லை. எனவே அவர் விஷ்ணுவின் ஆலோசனைப்படி இத்தலம் வந்து சந்திர புஷ்கரணியில் நீராடி அடிப்பிரதட்சணம் செய்து சிவபெருமானை வழிபட்டு வந்தார். ஒரு ஆவணி அவிட்ட நட்சத்திர நாளில் சிவன் பிரம்மனுக்கு ஞானம் கொடுத்தார். இதனால்
பிரம்மா மீண்டும் சிறப்பாக படைப்பு தொழிலை புரிந்தார். இதனால் இத்தல இறைவன் பிரம்மஞானபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆலயம் சென்று வழிபட்டு நலம் பெறுங்கள். நாமும் இந்த ஆலயம் சென்று வழிபடுவோம், இறையருளை பெறுவோம். இறையருள் பெருகட்டும், இன்பம் நிலைக்கட்டும். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள காற்றின் முகவரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.